கோளில் செய்யும் வினைதாரில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார், அதாவது அதே ராசியில் தான் இருக்க போகிறார். ஆனால் வக்ர கதி 27/6/2023 23/10/2023 வரைக்கும் வக்ரகதியில் இருக்க போகிறார். இந்த வக்ரகதியில் இருக்கும் சனி பகவான் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். இது மொத்தம் 118 நாள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வக்ரகதி ஆகிறார். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள். ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10வது இடத்தில் சனி பகவான் மூலத்திரிகோண வீடு கும்பம் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு அமக்கலமாக இருந்தது. இந்த ரிஷபராசிக்கு இப்போ தான் ஒரு செட்டேட் ஆயிருந்தது. வேலைக்கே போகாதவங்க, தொழிலே செய்யாதவங்க, எந்த ஒரு உழைப்பும் உழைக்காதவர்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சுது இல்லை உத்தியோகம் அமைஞ்சுது பரவாயில்ல மாதிரி ஒரு 2-3 மாதமாக போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா திடீர்னு ஒரு வக்ரமாக இருக்கு, சனி வக்ரம்னு சொல்கிறாங்க. இது என்ன பலனை தரும்? 10வது இடத்துலேருந்து வந்த சனி பகவான் இப்போ 9க்கு போயிடுவார். 9க்கு போயிடுவார்னு சொன்னால் அப்போ அவர் என்ன பண்ணுவார்? 9க்கு போகலை, 9க்கு போனால் 9வது இடத்துக்கு சென்றால் என்ன பலனை தருவாரோ அந்த பலனை தருவார். தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது. அவங்க அவர் சொன்ன சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறத அவரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வெளிநாடு போகணுன்றவங்க தாராளமாக போகலாம், தாராளமாக செல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை ரன் பண்ணிகிட்ருக்கிறீங்க. தொழில் வந்து இப்போ சூடு பிடிச்ச காலம் போய் இப்போ வந்து மிதமான ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். பயப்பட வேண்டாம், நிச்சயமாக தொழில் வந்து கை கொடுக்கும். போகணும்னு இருக்காது, இருந்தாலும் மீடியமாக போகும், பயப்பட தேவையில்லை. ஆனால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். பாக்கியஸ்தானத்தில் சனி வந்துடுற அப்போ பாக்கிய குறைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெளிநாடு போகிறாங்க இல்லையா, சில பேர் வந்து சரியான தாஸ்தா வைச்சிக்களை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அங்கே போய் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்களை பிரச்சனையாக்கும். அதனால் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாம் பக்காவாக எடுத்துகிட்டு போங்க. மற்றபடி உங்களுக்கு 7வது இடத்தை வக்ரம் பெற்ற சனி பார்க்குற, வக்ரம் பெற்ற சனி பார்க்குறதால உக்ரமாக பார்க்குறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பழகிக்குங்க. ஏற்கனவே சனி பார்த்துக்கிட்டு தான் இருந்தார், இருந்தாலும் இப்போது வக்ரகதியில் இன்னும் பார்வை பலம் உக்ரமாக இருக்கும். அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படும், விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க, தொழில் கூட்டாளிகள் அவங்க ஒரு ஏகமனதாக முடிவு அவங்களே எடுத்துப்பாங்க, உங்களை கலக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு கோபம் வரும், விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் அரவணைச்சி அனுசரித்து போகணும். அல்லது உங்கள் மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4வது இடத்தை சனி பார்க்கிறார். 4வது இடம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு அது சரியாகக்கூடிய அமைப்பு. படிக்கும் மாணவர்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நான் பாஸ் பண்ணுறேன், நான் படிச்சிருவேன் அப்படி, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்லாம் குரு பார்க்குறாரு, ஜெயிப்பீங்க. ஆனால் சனி பார்க்குறதால போராடி ஜெயிக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். 4வது இடம் என்பது
அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வள்ளி வாகனங்கள் செலவு வைக்கும். அது செலவு வச்சு அதுக்கப்புறம் அது பக்காவாக ரெடி பண்ணி தான் வண்டி ஓட்ட முடியும். உங்களுடைய இடம் பூமி வீடு வீடு போன்ற அசையா சொத்துக்கள் அதுக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் செலவு கூடும், இல்லை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. நீங்கள் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, மெடிடேஷன் தேவை, டயட் தேவை அப்படின்னு சொல்லும். மற்றபடி உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்தில் பத்தில் தான் இருக்கிறார் சனி பகவான், ஆனாலும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், பாக்கிய குறைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லணும். அப்போது நீங்கள் வந்து இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செஞ்சு ஓரளவுக்கு சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. மற்றபடி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஜெயிக்க முடியும், தோக்கிறதுக்கு வழி இல்லை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.